இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் 1 பை 1 நம்ம இப்ப பார்த்தறலாம். பலாச்சொல்ல 15 கொட்டை நீக்கிட்டு பலாச்சொல் எடுத்து வச்சிருக்கேன். மில்க் வந்து 1/2 கப் பாயில் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். sugar வந்து 1/2 கப் मुंद्री वंदु और वंबोदल वंदु पत्त नंबर और कप वाटर ला और टेबलस्पून कॉर्नफ्लावर माव ऐड पानी लम्स लामा मिक्स पानी वेचर के घी वंदु आर लंदु येल टेबलस्पून वांगे ये प्री पांडर दन नमे वीडियो ला पाकला फर्स्ट नमे पाला चोले ये वेग वेचर ला प्रेशर कुक पानी ला पादनंजी पाला चोले सेतिर के வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பலாச்சோல குக்க ஆகிறதுக்காக 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நாம இப்ப இத க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் ஒரு 3 விசில் வரட்டும் அப்பதான் வந்து பலாச்சோல நல்லா குக்க ஆகி வரும் பலாச்சோல நல்லா குக்க ஆயிச்சு நான் இது இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன் இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பலாச்சொல்லிய நைஸா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் pan வெச்சு pan ஹீட் ஆன உடனே நம்ம இதல 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு 10 முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ஃப்ரை ஆயிருச்சு நம்ம இத செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம் அகைன் அதே பேன்லயே 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி வெச்சிருக்க பலாச்சோலைய சேர்த்துக்கலாம் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம் பக்கமா வெச்சு பண்ணுங்க ரொம்ப ஹை फ्लेம்ல வெச்சிருந்தீங்கனாலும் அடி பிடிச்சிரும் ஒரு கப் வாட்டர்ல 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நாம இது கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி இருந்தங்காட்டியும் நமக்கு வந்து இது நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டிருக்கு நாம இந்த ஸ்டேஜ்ல வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம் sugar வந்து 1/2 கப் sugar ஆட் பண்றேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் sugar பலாச்சோலையில வந்து ஸ்வீட் அதிகமா இருந்துச்சுனா sugar வந்து நீங்க கம்மியா கூட சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஸ்வீட் கம்மியா இருந்துச்சு அதனால நான் 1/2 கப் வந்து sugar ஆட் பண்ணிருக்கேன் எல்லாம் வந்து அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே வாங்க sugar வந்து நல்லா கரஞ்சிருச்சு கால்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்கு நாம இப்ப இதல 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும் panல ஒட்டாம அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க இப்போ நாம இதல 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கலாம் ghee ऐड பண்ணி अगेन வந்து நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க அல்வா பதம் வந்துட்டிருக்கு கிளறி விட்டுட்டே வாங்க அல்வா கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்ஃப்ரூட் அல்வா ரெடி ஆயிருச்சு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நாம இப்போ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெசிபி பார்த்திருப்போம் இந்த அல்வா ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஜாக் ஃப்ரூட் அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்